Hi friends, welcome to Namma Veetu Varieties. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான சட்னி. இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், புலாவ் அந்த மாதிரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் தேங்காய். அதே மாதிரி நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்குனால் இந்த அளவுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி ஓகே. இதே நீங்கள் இட்லி தோசைக்குனால் கொஞ்சம் தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கோங்க. குயிக்கான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.